Hello friends and goodies, welcome to my channel Priya's Kriya. Na unga friend Priya Ganesh. Subscribe channel paathringa immediately subscribe panikonga notification bell icon click paninga da regular updates ungalku varum inda videos la ungalku pidichirundhadana unga friends kuda like panikonga comment panikonga share panikonga vaanga friends and goodies inniki nammaloada தேசத்தந்தை காந்தி அவர்களை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். என்னடா டூ போட்டுட்டு காந்தி ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் 203 இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி அவங்கள ட்ரா பண்ண போகிறேன். பெரிய டூ போட்டுட்டோம், அதுதான் வந்து ஃபேஸோட அவுட்லைன் பாடி. அந்த குட்டி டூ வந்து ஒரு கண், அப்புறம் ஒரு மூக்கு, அப்புறம் அந்த ஜீரோ ஒரு ஸ்பெக்ஸு. இப்போ நான் போடுற இந்த த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இயர்ஸ். இப்போது நமக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் கிடச்சிருச்சு. என்ன குட்டீஸ், இது பார்க்கவே ஈஸியாக இருக்கா? நீங்கள் போடுறதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக போட்டுடலாம். இப்போது நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்பை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நோஸ் எல்லாமே கிடச்சிருச்சு இல்லைங்களா, ஸ்பெக்ஸ் நோஸ் எல்லாமே. ஸோ நான் அழகாக மீஸ் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாய் பார்ட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன் நான். ஆக்சுவலாக நாளைக்கு காந்தி ஜெயந்தி இல்லையா, அக்டோபர் 2, அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் நான். சின்ன பசங்க கூட சிம்பிளாக ஈஸியாக வந்து காந்தியை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ரியாஸ் கிரியா சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள் அவரோட சின் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது இந்த சீக்ஸ் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நான் வந்து ஹெட் பார்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா எரேஸ் பண்ணிவிட்டு. இப்போது அவரோட ஹெட் பார்ட்டில் நமக்கு லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் நெக் பார்ட் வந்து போடுறேன். இப்போ பாருங்கள் நான் இதில் அந்த கொடுக்குற அந்த கர்வ்ஸ் ஒவ்வொன்றும் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. இது அவரோட துண்டு, மேலே அவர் ஆக்சுவலாக துண்டு மாதிரி போத்திருப்பார் இல்லைங்களா, அதை தான் நம்ம இந்த மாதிரி கர்வ்ஸ் கொடுத்து போட்டிருக்கோம். காந்தியை பற்றின சத்திய சோதனை புக்கு படித்தோம் அப்படின்னாலே அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு வேர்டிங்ஸ் எழுதியிருக்கேன், இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் யூ டோன்ட் கெட் இட். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல அது அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. உண்மை இல்லையா, நம்ம எங்கே பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசணும், அதுதான் வந்து நிஜம். அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். எவ்வளவு நிதர்சனமான உண்மையான வார்த்தைகள் பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தங்களும் மனித நேயத்தோட எல்லா உயிரினங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து நம்ம அன்போடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், ஒருவர் துன்பப்படும் போது எந்த ஒரு நிபந்தனையும் இன்னும், அதாவது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க கஷ்டப்பட்ட எனக்கு என்ன, நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்காம குட்டீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது நீடோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்போ அவங்க கஷ்டப்படுறப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் வாலண்டியராக செய்யணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கும் இல்லையா குட்டீஸ். அதே மாதிரி எந்த ஒரு கடமையை நம்ம செய்கிறப்போ அதற்கான பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, நான் அந்த டைம் உனக்கு அப்போ வந்து ஹெல்ப் பண்ணலையா, அப்போ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா
அப்புறம் நான் உங்ககிட்ட இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லாமல் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் செய்யணும். இன்னும் ஒரு விஷயம், நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் நம்மளோட மனசுக்கும் உலகத்துக்கும் உண்மையாகவே நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவர் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மற்றவங்கக்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறோமோ முதல்ல அந்த விஷயத்தை நம்ம அழகாக நம்மக்கிட்ட மாற்றிக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியாது போல், அவங்களுக்கு குருணம் போல் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கிறவங்கள விட நம் செய்கிற தப்பை நம்ம உணராமல் இருக்கோம் பார்த்திங்களா, அவங்க தான் உண்மையிலேயே கண்ணு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். நம்ம காந்திஜியே சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் ஏதாவது நம்மளால் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இளைய சமுதாயமான உங்களை மாதிரி குட்டீஸ்கிட்ட இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ குட்டீஸ், நீங்கள் இது எல்லாமே அழகாக புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற காரியம் முக்கியமானதா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம், நம்ம இன்றைக்கி இந்த காரியம் செய்யலான்னு இருக்கோமே, இது வரையலான்னு இருக்கிறோமே, இது என்ன அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறது அங்கே முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிரோன்னு வைங்களேன், உடனே நம்ம வந்து ரொம்ப டல்லாயிடுவோம், என்னடா இது நம்ம வந்து இப்படி தோல்வி ஆகிட்டோம். இல்லைங்க, அந்த தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி. நம்மை அறிமுகப்படுத்துவது நம்மளோட வார்த்தைகள் இல்லை, நம்ம நடந்துக்கிற அந்த வாழ்க்கை முறை தான். அவ பாரு, இன்றைக்கி இந்த இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டா இருந்தால் கூட அடுத்த விஷயத்தில் எப்படி ரொம்ப முயற்சி எடுத்து நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னா நம்ம வெறும் வார்த்தைகளோட நம் நின்றுக்காமல் நம்மளோட வாழ்க்கையில் அதை நடத்தி காட்டணும். அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே அப்ரிசியேஷன் கிடைக்கும். என்ன குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராயிங் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் பிரியாஸ் கிரியா. பை பை.